ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நான் பார்க்க போனால் சிக்கா அப்படிங்கிற ஒரு பேடிஎம் செல்ஃபிங் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் இருந்து கிட்டத்தட்ட நாலு விதமாக ஏர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெய்லி ஸ்பின் பண்ணிக்கலாம், தென் டெய்லி சிக்கின் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம், தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டேட்டா ஈக்குவல் பண்ணி அதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இந்த ஆப்போட லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப் பார்த்தினா ப்ளே ஸ்டோர் அவைலபிள் ஆகுது, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கவும். ஸ்டார்டிங் ப்ராசஸ் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாக்ஸ் சுற்றிட்டு இருக்கு, அதுதான் டெய்லி சிக்கின். அதை வந்து டச் பண்ணுங்கள், பாருங்கள் டெய்லி கிளைம் பண்ணிவிட்டு. இன்றைக்கி கிளைம் பண்ணால் மூணு காயின் நான் கிளைம் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தா பல பார்த்தா ஸ்பின் அண்ட் வின்னு இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். அடுத்த பின்னாடி எவ்ரி ஆறு மணி நேரத்துக்கு ஒருக்க பார்த்தீங்கன்னா ஸ்பின் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா 15 காயின் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் பண்ணிவிட்டு ஸ்பின் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே என்ன பண்ணுன்னா டேட்டா ஈக்குவல் டு மணி, அதாவது எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மணி. இந்த ஆப் வந்து லாங் டைம் ஒர்க் ஆகும், ஏன்னா காரணம்னா நம்ம டேட்டா யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதனால் வந்து இந்த ஆப் வந்து எப்பயுமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸோ டேட்டா ஈக்குவல் டு மணிங்கிற பேசிஸில் அந்த ஆப் ஆகுது. வேணால் ஒரு ஆப் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ தான் தெரியும் ஷேர் சேட் இருக்குது, 160 காயின் கத்துறாங்க, 160 காயின் தராங்க. எப்படின்னா இன்ஸ்டால் பண்ணால் 20 காயின், தென் ரெண்டு நாள் யூஸ் பண்ணால் 140 காயின், ஆக மொத்தம் 160 காயின் வந்து ஃப்ரீயாகவே கெயினிங் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு வந்து எந்தெந்த ஆப் இல்லையோ அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினா போதும், காயின்ஸ் வந்து அதிகமாக கெயின் ஆயிரும். தென் அடுத்து அப்போ இன்வைட், இது வந்து லாஸ்ட் ஸ்டெப் இதுதான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இந்த ஆப்ஷன் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன், ஏன்னா நான் வந்து ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறோம், அவன் ஜஸ்ட் மூணு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டான். அப்படின்னா அவங்ககிட்ட என்ன காயின்ஸ் இருக்கோ அந்த காயின் அப்படி நமக்கு கெயின் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு ஆப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 காயின், 20 காயின், 30 காயின், ஆக மொத்தம் பார்த்தா ஒரு 50 காயின் ஒருத்தர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கான். அந்த 50 காயின் நமக்கு அப்படியே கிடைக்கும். சப்போஸ் அவன் மூணு ஆப் சுற்றி 400 காயின் இருந்தாலும் அந்த 400 அப்படியே ஃபுல்லாக கெயின் கிடைக்கும். மொத்தத்தில் அவன் மொதல் மூணு காயின் என்ன, மொதல் மூணு ஆப் என்ன இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கு மூணு காயின் ஃபுல்லாக நமக்கு கிடச்சிரும். ஸோ அதான் எனக்கு பொறுத்திருக்கும், இது வந்து ஒரு சூப்பரான ரெஃபரல் மெத்தட். ஓகே, இனிமேல் என்ன பண்ணால் லைவை வந்து வித்ரா பண்ணி பார்ப்போம். இப்போ என் பார்த்தா 322 காயின் இருக்குது, நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். 100 காயின் இருந்தால் 10 ரூபா, அப்போ 300 காயின் இருந்தால் 30 ரூபா, நான் கிட்ட 32 ரூபா இருக்குது. நான் மினிமம் வந்து ஒரு 30 ரூபா வித்ரா பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ரீடம் இருக்குல்ல, நம்ம வந்து இப்போ ரீடம் வந்து டச் பண்ணிக்குவோம். அதை பார்த்தினா ஒரு வெப்சைட்டுக்குள்ள போவோம், நம்ம வந்து குரோம் வந்து கொடுத்துக்குவோம், நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்குங்க. பார்த்தீங்கன்னா 322 காயின் இருக்குது, நான் மினிமம் வந்து 300 காயின் எடுக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ அதனால் வந்து 30 ரூபா மட்டும் வித்ரா பண்ணி காமிக்கிறேன். ரீடம் கொடுத்துட்டு நீங்கள் அமேசான் பே வாலெட்டில் எடுக்கிறீங்களா, இல்லை யூபிஐ கொடுக்குறீங்களா, இல்லை பேடிஎம் லாட் கொடுக்குறீங்களா? நான் வந்து யூபிஐ கொடுத்துக்குறேன். என்னோடய யூபிஐ கொடுத்துட்டு நான் வந்து டிக் அடித்தோன்னே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மைனஸ் ஆகிடுச்சு, அதாவது 320 முடிஞ்சிருச்சு. பேக் வந்தால் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது, இன்னும் ரிசீவ் ஆகலை. பட் ஆனால் என் ஃபோன்பே வாலெட்டில் பார்த்தீங்கன்னா 30 சொல்லி எனக்கு கிரெடிட் ஆகிடுச்சு. பாருங்கள், நான் வேணும் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் காமிக்கிறேன். ஃபோன்பேயில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டைமிங் கூட நோட் பண்ணிக்கிறேன், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து எனக்கு ஜிஎஸ்டி இது இல்லாமல் 100% லெஜிட்டாக எனக்கு சென்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ தான் இந்த ஆப் பொறுத்திருக்கும். இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி செக்இன் பண்ணுங்கள், ஸ்பின் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள், அவ்வளோதான் அந்த ஆப்பில். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.